Hi friends, welcome to Saya's Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டியா ரவா இட்லி ரொம்ப செமையா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, இன்னைக்கு ரவா இட்லி செய்யறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு பொரியட்டும். 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை. அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் 2 பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவிய இஞ்சி சேர்த்துருக்குறேன். 5-6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கேரட்டை நல்லா துருவி எடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவா இட்லி செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இந்த மாதிரி ரவா இட்லி செஞ்சு அசத்தலாங்க. இப்போ பாருங்கள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். இதை மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம். ரொம்ப வந்து வதக்கணும்னு இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதுமானது. போதுங்க. இப்போது நான் 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன். இது 1/4 கிலோ ரவா இருக்கும். ரொம்ப நாளாக ரவையை வீட்டில் வாங்கி வச்சுட்டு நம்ம அப்படியே வச்சுருப்போம். உப்புமா செய்யணுனாலும் வீட்டில் எல்லோரும் அலறுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த ரவையில் இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும். பாருங்கள், நல்லா வாசனை வருது. அந்த வாசனை வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த ரவை நல்லா வறுபட்டுருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுலில் எடுத்துட்டு நம்மளோட இந்த ரவா மிக்ஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லோரும் ரவைனாலே உப்புமான்னு அலறுவாங்கங்க. ரவையில் உப்புமா மட்டும்தான் செய்யணும், கேசரி தான் செய்யணும்னு இல்லை. இந்த மாதிரி ரவை இட்லி செய்யுங்க, ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சோடா உப்பு சேர்த்தாச்சா. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடலாம். இது கரெக்டான 1 கன்சிஸ்டன்சிங்க போதும். இப்போ நம்ம இதை 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாங்க. 15 மினிட்ஸ்க்கு இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போது 1 இட்லி பாத்திரம் எடுத்துருக்குறேன். அதில் வந்து இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் வந்து நான் முந்திரி பருப்பு வைக்கிறேன். அந்த மாதிரி ஸோ இதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாங்க. இந்த ரவா இட்லி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலையே செய்கிற இந்த ரவா இட்லி உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவை சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இட்லி வந்து அடுப்பில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வைக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட ரவா இட்லி ரொம்ப சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. ஸோ இங்கே பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது. இதோட 1 மிளகாய் சட்னி வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. பாருங்கள், நான் இதை உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இட்லி வரிசையாக லைனாக உள்ளே போய்கிட்டே இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக மாவு இல்லை வீட்டில் அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். உங்கள் வீட்டில் ரவா இருந்தால் போதும், இந்த மாதிரி உடனே ரவா இட்லி செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குதுன்னு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.